கேப்டன் விஜயகாந்த் இன்னைக்கு உயிரிழந்த சம்பவம் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் மக்களுக்கும் ரொம்பவே பெரிய சோகமான நியூஸாக அமைஞ்சிருக்குது. கேப்டன் விஜயகாந்தோட இறப்புக்கு சினிமா பிரபலங்கள் மட்டும் இல்லாமல் அவரோட ரசிகர்கள், தொண்டர்கள், மக்கள்னு எல்லாருமே சோசியல் மீடியா மூலமாகவும் நேரில் போயும் அவங்களோட வருத்தத்தையும் அஞ்சலியும் செலுத்தி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள மாதிரியே நடிகர் விஷாலும் வீடியோ பதிவு மூலமாக கேப்டனோட மறைவுக்கு ரொம்ப உருக்கமாக பேசி பதிவு ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதில், இந்த நேரத்தில் உங்கள் பக்கத்தில் என்னால் இருக்க முடியலன்னு என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி விஷால் ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்கிறாரு. கேப்டன் விஜயகாந்த் அண்ணா வந்து இறந்துட்டாருன்ற விஷயம் வந்து இப்போ கேள்விப்பட்டேன். ஆனால் என்னை மன்னிச்சிருங்கண்ணே, முதல்ல என்னை மன்னிச்சிருங்க. நான் சத்தியமாக இந்த நேரத்தில் நான் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்கள் முகத்தை ஒரு முறை பார்த்து ஒரு காலத்துட்டு கும்பிட்டு நான் உங்க கூட இருந்திருக்கணும். நான் வெளிநாட்டில் இருந்தது என் தப்புலாம் இருக்குமா, என்னை மன்னிச்சிருந்தேன். ஏன்னா நான் வந்து நல்லது செய்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. எங்களை மாதிரி ஆளுங்க நல்லது செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எங்கேயோ ஒரு ஒரு யாரோ யார்கிட்டயும் இந்த ஒரு கத்துக்கிட்டு இருந்திருக்கணும். அது நான் உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டேன், சத்தியமா சொல்றேன். ஏன்னா உங்க அலுவலகத்துல வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நிறைய முறை நிறைய பேர் சொன்னது நான் கேட்டிருக்கேன். உங்க அலுவலகத்துக்கு யாராவது பசியோட வந்தா நீங்க வந்து சோறு போட்டு அனுப்புவீங்க. அதே தான் நான் வந்து நானும் செய்யணும் அப்படின்னு இறங்கினேன். அதே மாதிரி நீங்க எவ்வளவு உதவி பண்ணியிருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு. இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியோ ஒரு ஒரு நடிகர் சங்க முன்னாள் தலைவரோ இழந்தது விட ஒரு நல்ல மனிதர் இழந்ததுதான் என்னால ஜீரணிக்க முடியலன்னு. நீங்க நடிகர் சங்கத்துல வந்து நாங்கெல்லாம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் உங்களை வந்து சந்திக்கும் போது பிரேமலா தம்பி சொன்ன ஒரே விஷயம் தான், நீங்க அந்த பதக்கத்தை மீட்டுட்டு எடுத்துட்டு வந்து வரும்போது உங்க வீட்டு நகை கூட வந்து அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஒரு விஷயமாவே எடுத்துக்கல. நீங்க அந்த பத்திரத்தை அப்படி ஒரு பொக்கிஷமா நீங்க வந்து உங்க லாக்கர்ல வச்சீங்கன்னு அம்மா அந்த அம்மா சொல்லும் போது நீங்க செஞ்ச உதவிகள், நீங்க செஞ்ச விஷயங்கள், இந்த நடிகர் சங்கத்துக்கு நீங்க நடந்த நீங்க நடத்தின அந்த நிர்வாகம், அரசியல்வாதியா நீங்க நீங்க அவ்வளோ துணிவா நீங்க பேசின பேச்சு, உங்க செயல்பாடு, ஒரு நடிகனா நீங்க இவ்வளோ பேர் வாங்கியிருக்கீங்க. ஆனா ஒரு மனிதராக பேர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. சில நபர்கள் தான் ஒரு மனிதராக நீண்ட நேரத்தில் அந்த பேர் நீடிக்கும். அந்த வகையில நீங்க இருக்கீங்க, மன்னிச்சிருங்க. நான் உண்மையிலே நான் சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு நான் உங்க பக்கத்துல இருந்திருக்கணும், முறையா உங்க பக்கத்துல இருந்திருக்கணும். உங்க ஆத்மா சாந்தி அடையணும். நீங்க நல்லா இருக்கணும். சத்தியமா உங்க பேர்ல நான் வந்து நான் கண்டிப்பா வந்து உங்க பேர்ல நான் கண்டிப்பா வந்து மேற்கொண்டு நல்லது பண்ணணும்னு இன்னும் தோணுதுன்னு அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்ல முடியல. உங்களுக்கு நான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் நான் நினைக்கிறேன். கேப்டன் விஜயகாந்தோட இந்த இழப்புக்கு எங்களோட ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறோம்.